ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு, தாமதத்துக்கு கொஞ்சம் வருந்துக்கிறேன். இப்போ நம்ம புதுசாக வர்றோம், நெக்ஸ்ட் மேட்ச் தான் போயிருந்தோம், இன்னும் கேம் ஸ்டார்ட் ஆகலை. நம்மக்கு யாருமே அவ்வளோவா கண்டுக்கவே மாட்டீங்க இப்படி ஒரு சேனல் இருக்கிறதா, அதையும் கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம இப்போ புதுசாக பிசியில் ஆகணும்னு நினைக்காதீங்க, மொபைல் கேமிங்க. ஆனால் இப்படி கேம் பிளேயை வச்சே நீங்கள் பிசின்னு நினச்சிட்டிங்கன்னா அப்புறம் யாருக்கு ஒரு பவர் என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் நீங்கள் நினைக்கலாம். சும்மா நம்மளே நம்மளுக்கு கல்லிக்கிட்டு வருதே, கல்வி விட்டுக்க வேண்டியதே. வேறு நான் போடு ஹெட்ஷாட்டு, சரியான ஹெட்ஷாட்டு. இந்த கேம் பிளேயில் ரொம்ப நாள் ஃப்ரீ ஃபயருக்குள்ளேயே வரல, இப்போ யார் தான் அவ்வளோவா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வர்றா? ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வரலாம் பார்த்தா எல்லோரும் என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்கிறாங்க, அதோட தான் கடுப்பாயிடுச்சு. வாங்கடாடி ஜீரோவில் வச்சு முடிக்கிறேன்டா அவங்களன்னு ஸ்டார்ட் பண்ண கேம் தான் இந்த கேமு. இந்த கேம் நான் ஜீரோவில் வச்சு முடிப்பேனா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன், முடிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். ஜீரோவில் வச்சு முடி போடு ரெண்டாவது ஹெட் ஷாட்டு. இன்னும் மூணு மேட்ச் தான் இருக்குது, ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிட்டோம்னா முடிச்சிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா, யாராவது கை கொடுத்தா தானே மேலே வர முடியும். எல்லோரும் கீழே தள்ளி விட்டிங்கன்னா அப்புறம் எப்படி மேலே வர முடியும்? ஆனால் எனக்கு என்ன தேவைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கூட தேவையில்லை, வீடியோவை பார்த்து இப்படி ஒருத்தர் இருக்கார் மட்டும் நினச்சிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் எனக்கு என்ன கிடைக்க போகுது? இப்படி ஒருத்தர் இருக்கார், இவரை பற்றி என்னை பற்றி பெருசாக பேசுறதுக்கு இருக்காது, இருந்தாலும் ஆனால் அந்த கேமிங் கொஞ்சம் பேசினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீடியோ கிளாரிட்டி தான் நல்லா இருந்தால் சொல்லுங்கள், வீடியோ கிளாரிட்டி நல்லா பண்ணுவோம். இல்லை கமெண்ட்ரி எதுவும் நல்லா கொடுப்பானா சொல்லுங்கள், அதையும் நல்லா பண்ணுவோம். நீங்கள் கமெண்டில் தான் சொன்னால் தானே செய்ய முடியும். போடு, மூணாவது மேட்ச் வந்தாச்சு, இன்னும் ஒரு ரெண்டு மேட்ச் தான். ஆனால் முட்டையில் வச்சு முடிச்சிட்டேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காலையில் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வரும்போதே எல்லா பேர் நம்மளும் முட்டையில் வச்சு முடிச்சு பார்த்தாங்க. நம்ம சும்மா இருப்போம்மா, பழைய கேம் ப்ளே கொடுக்க மாட்டோம். நாலாவது மேட்ச்சு எமௌண்ட்டு சாகுடாடி, இன்னும் ஒரு மேட்ச் வச்சுட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு மேட்ச்சு நல்ல கண்ணு எடுத்தாலும் நல்லாயிருக்கும், நல்லா அடிக்கிற மாதிரி கண்ணு எடுக்க மாட்டானே. ஐயோ, ஸ்னைப்பர் எடுத்துட்டாங்க, எனக்கு ஸ்னைப்பரில் விளையாட தெரியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸ்னைப்பர் கிங்குங்க, எப்போ அடிக்கிற அடியில் அஞ்சே எனக்கு டைம் வந்து வீ முக்கியம் பார்த்தீங்களா? கோவாவில் ஓட்டத்துட்டு வந்துக்கிறான்னா சப்ஸ்கிரைப் பண்ணு.